சூரிக்கு இன்னொரு வெற்றி படம் விடுதலைக்கு அடுத்து இது ஒரு பிளாக் பஸ்டர், கண்டிப்பா இது பிளாக் பஸ்டர் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் கதை சூரி சார் நல்லா எல்லாம் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. விடுதலை படம் விட இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சூப்பராக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. இன்டர்வல்ல சமம் எல்லாம் நல்லா கம்மியாக போட்டாரு, மீது எல்லாமே சூப்பர் பக்கமாக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது சார். சூரிக்கு இன்னொரு வெற்றி படம் விடுதலைக்கு அடுத்து இது ஒரு பிளாக் பஸ்டர், கண்டிப்பாக இது பிளாக் பஸ்டர் ஆகும். இந்த அளவுக்கு சூரிய நடிப்பான்னு யாரும் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் போச்சு. அப்போ நாங்களே என்னடா இது படம் ரொம்ப சுமாராக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் செகண்ட் ஆஃப் நம்ம எதிர்பார்த்ததை விட அவங்க டபுள் மடங்காக பூர்த்தி செஞ்சிட்டாங்க. செகண்ட் ஆஃப் ரொம்ப பெஸ்ட்டு படம், கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஹிட்டு படம் ஆகும். அடுத்தடுத்து இந்த மாதிரி கதைகளில் சூரி வந்து சாய்ஸ் சூஸ் பண்ணி நடித்தார்னா அவருக்கு கண்டிப்பாக அவரும் ஒரு பெரிய இடத்தை பிடிப்பா நான் நம்புகிறேன். இதில் ஒன்றும் காமெடியே இல்லை, எல்லாமே வந்து சென்டிமெண்ட்டு என்ன ஆக்ஷன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். யுவன் சங்கர் ஒரே ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு சார், மற்றபடி பிஜிஎம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பாட்டு ஒன்றே ஒன்று தான் நல்லா இருந்துச்சு, மற்றபடி அவர் இன்னும் பழைய மாதிரி வரல, இன்னும் வரணும் அந்த மாதிரி. படம் சூப்பராக இருந்தது சார், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சூரி இந்த அளவுக்கு நடிப்பாருன்ட்டு. அவருக்குள்ள இவ்வளோ ஆக்ஷன் கிங்கா, செம 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 கிரேட். சூரி தான் சார் மெயின், சசி இருக்காரு, சசினால சூரி சூப்பரா டாப்பரா வந்துட்டாரு. செம ஆல் தி பெஸ்ட். படம் சூப்பராக இருந்தது அங்கிள். ஆ நல்லா இருந்தது. கடைசி சீனில் வந்து அவரை கொல்லும் போது இன்னும் நல்லா இருந்தது. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருந்தது. ஆமாம் ட்விஸ்ட்டா. ஆ அது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. படம் இது ரெண்டாவது டைம் வந்து பார்க்குற நல்லா சூப்பராகவே இருக்குது. திருப்பி இன்னும் சூப்பராகவே இருக்குது படம், நல்லா இருக்குது, ரொம்ப மாசாக இருக்குது, நல்லா இருக்குது. வில்லம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அது வந்து எல்லாரையும் நல்லவங்களாக காட்டிட்டு போனாங்க. அந்த உன்னி முகுடன் இருக்கார்ல, நல்லவனாக காட்டிட்டு போயிட்டு திடீர்னு கெட்டவன் கேரக்டர் மாதிரி காமிச்சு எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேல ஆகுதான படம். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக சூரி வந்து, அதாவது சசிகுமாரை தாண்டி சூரி வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. எப்படி சொல்றா, தி பெஸ்ட் கரியர் வந்து இது வந்து சூரிக்கு நல்லா எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர்ண்ணா சத்தியமாக. அந்த ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடித்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு சூரிக்கு வந்து. இதோட பெஸ்ட்டு ஒரு மூவியாக கூட இருக்கலாம். என்ன இது கொஞ்சம் காமெடிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. யுவன் சங்கர் வந்து மியூசிக் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்றபடி படம் ஓகேண்ணா, சூப்பராக இருக்குது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி பார்க்கலாம். சூரி ஒன் மேன் ஷோ, சீரியஸாக சூரி நல்லா பண்ணார். பாட்டெலாம் ஓகே தான், நல்லா இருந்தாங்க எல்லோரும். எப்படி இருந்துச்சு படம் ஓகே தான். சாப்டர் ஒன்னுக்கு நினைக்கிறேன், சாப்டர் டூ வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இல்லை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, பாடி ஃபிட்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, பக்காவாக இருக்கார் சூரி. சீரியஸாக ஆக்ஷன் சூரிய படத்தில் இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகே தான், எனக்கு யுவன் சகன் ஃபேனு, பட் ஸ்டில் எனக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்டாக இல்லை பாட்டுலாம். பட் ஓகே படம் சூப்பர், தேங்க்யூ. அம்மையாக இருந்தது சார், செம்ம படம். ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும்ன்றது நல்ல பொருத்தமாக நல்லா இருக்கு. சூரி சார் செம்மையாக நடிச்சிருக்காரு, செம்மங்க. ஒன்றும் இல்லை, பத்து முறை படத்தை கூட செம்மையாக இருக்க படம். கிளைமேக்ஸும் செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்கு. அதை தான் மனசை கண்கலங்கி வச்சுதுங்க, நல்லா இருக்கு. செம்ம எல்லாமே ஏன் செம்மையாக இருக்கு, ஃபேமிலியாக வந்து நல்லா இருக்காங்க. சூரிய கேரக்டர் ஃபஸ்ட் கிளாஸ் கேரக்டர், நல்லா இருந்து படம் செம்மையா இருக்கு. ஃபேமிலியா வந்து பாக்கலாம், நல்லா இருக்கு. கொஞ்சம் கவனம் இல்லை, ஆனா சென்டிமெண்ட் செம்மையா இருக்கு படம். செம்ம நல்லா இருக்கு.